பி செவிலியர் நர்ஸ் பற்றிய மிக பெரிய முக்கியமான அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்கள் செவிலியர்களுக்கும் வேண்டும் சமூகநிதி செவிலியம் என்பது சேவைத்துறை மட்டுமல்ல கடந்த தலைமுறை பெண்களை சொந்த காலில் நிற்கச் செய்த சுயமரியாதை தொழிலும் ஆகும் செவிலியம் என்பது வெறும் சேவை அல்ல அது சேவை சார்ந்த ஒரு தொழில் என இங்கு எத்தனை பேர் சிந்திக்கிறோம் சேவை சேவை என புனிதங்களால் பெரும்பான்மையாக பெண்கள் பணிபுரியும் செவிலியத்துறை முறையான ஊதியமின்றி முறையான பணி நியமனமின்றி சமூக நீதியின் பார்வையிலிருந்து இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் விலக்கி வைக்கப்படப் போகிறது படித்தால் உயர்வு பெறலாம் என செவிலியம் படித்த பெண்கள் இன்று சரியான வேலை வாய்ப்பின்றியோ கிடைத்த வேலையில் முறையான ஊதியமின்றியோ கூடுதல் பணி நேரம் என அரசு வேலையிலும் துன்புறும் நிலை இருக்கிறது மருத்துவத்துறையில் பல்லாண்டு காலமாக அதிகார தரப்பால் நிராகரிக்கப்பட்ட துறையாக செவிலியர் துறை இருக்கிறது உலகம் முழுவதும் வளர்ந்த நாடுகள் மட்டுமல்லாது வளரும் நாடுகளிலும் கூட செவிலியர் துறை தனி நிர்வாக அமைப்பை கொண்டிருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் நர்சிங் கவுன்சில் எனும் பதிவு செய்யும் ஒரு கட்டமைப்பு மட்டுமே அரசு சார்பில் செவிலியர்களை கென செயல்படுகிறது மற்றபடி மருத்துவமனைகளுக்குள் செவிலியர்களுக்கெல்லாம் முழுக்க முழுக்க மருத்துவர்களின் நிர்வாகத்துக்கு கீழ் செயல்படக்கூடிய நிர்பந்த கட்டமைப்பு தான் இங்கே இருக்கிறது பொதுவாக மருத்துவத்துறையின் அனைத்து பணிகளும் கூட்டு முயற்சிதான் எனும் நேர்மையான அங்கீகாரம் கூட இந்தியாவில் விலக்கி வைக்கப்பட்டுள்ளது மருத்துவர்களுக்கு கொடுக்கப்படும் அங்கீகாரமும் மதிப்பும் செவிலியர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை மேலும் செவிலியத் துறையின் மீது சமூக நிதியின் வெளிச்சம் படவே இல்லை செவிலியர்களின் பாடத்திட்டம் தனித்தன்மையுடன் நோயாளியை பெரும்பான்மை நேரம் கவனித்துக் கொள்ளும் ஆற்றலும் அனுமதியும் அளிக்கக்கூடியது பாடத்திட்டத்தை உருவாக்கியவர் மருத்துவர் இல்லை நோயாளிகள் மீது பேரன்பு கொண்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கில் எனும் செவிலியப் பெண் அது முழுக்க குழு வேலையை மதித்தும் அனைவரையும் சமமாக நடத்தும் தன்மையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது மருத்துவர்களின் சாதனைகள் பேசப்படும் நம் நாட்டில் எத்தனை செவிலியர்களின் சாதனைகள் பேசப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வி எழுகிறது இந்தியாவில் முதல் மருத்துவர்களில் ஒருவர் முத்துலட்சுமி ரெட்டி என்று அறிந்திருப்பவர்கள் முதல் செவிலியர் யார் என்று அறிந்திருப்பார்களா வரலாறே இல்லாத ஒரு துறையாக ஏன் இத்துறை ஆக்கப்பட்டது என்ற கேள்விகளோடு பயணிக்கிறோம் அதிகாரமற்ற துறை என்பதால் இத்துறை இத்தனை ஆண்டுகளில் இழந்தவை என்னென்ன என்பதையெல்லாம் பார்ப்போம் சாதாரண தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்தாலும் அவர் அரசு வேலைக்கு செல்வதற்கு தகுதியுடையவர் ஆனால் தனியார் கல்லூரியில் படித்த செவிலியர்களுக்கு அரசு வேலை இரண்டாயிரத்தி எட்டு வரை மறுக்கப்பட்டது நீதிமன்ற போராட்டத்துக்கு பிறகுதான் அரசு வேலை என்ற உரிமை கிடைத்தது அரசு வேலைக்கு பணி அமர்த்தலில் தேர்வு முறை எம்ஆர்பி உண்டு தேர்வு எழுதி பணிக்கு எடுக்கப்படும் ஒவ்வொரு செவிலியரும் நிரந்தர பணியாளர் எனும் நீதிமன்ற ஆணை இப்போது உள்ளது ஆனாலும் ஒப்பந்தம் போட்டு இரண்டு ஆண்டுகளுக்கும் கையொப்பம் வாங்கி ஆறு ஆண்டுகள் வெறும் ரூபாய் பதினாலாயிரம் சம்பளம் கொத்தடிமைகளைப் போல் வேலை வாங்கியது சென்ற அதிமுக அரசு இப்போதும் தேசிய ஊரக வளர்ச்சி சார்ந்த செவிலியர்களுக்கு மட்டுமே பதினெட்டாயிரம் வழங்க முன்வந்துள்ளனர் பதினைந்தாயிரம் செவிலியர்களின் நிலை இன்னும் அதே கொத்தடிமை நிலைதான் சென்ற ஆட்சியில் தனித்தனியாக பணி நியமனத்துக்கு லட்சங்கள் கொடுக்க நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டனர் அந்த ஒளிப்பதிவுகள் புதுத்தலங்களில் வெளியானதும் யாவரும் அறிந்தவையே ஆக பணிக்கு தேர்வு வைக்கின்றனர் பணியில் சேர லட்சங்கள் கொடுக்க வேண்டும் அரசு பணிதான் ஆனால் சட்டவிரோதமான இடமாற்றம் போட்டு அதிலிருந்து பணம் சம்பாதித்துக் கொள்வார்கள் மலேசியா துபாய் சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற நாடுகளில் செவிலியர்களுக்கு பணி நேரம் ஒரு நாளைக்கு ஏழு முதல் எட்டு மணி நேரம் மூணு வேலை நேரங்களாக ஷிஃப்ட் பிரிக்கப்படுகிறது இரவு பணி ஒரு வாரத்தில் மூன்று நாட்களும் அதற்கு விடுமுறையாக நான்கு நாட்களும் கொடுக்கப்படுகின்றன இந்த விடுமுறையில் வேலை செல்வதற்கு கூடுதல் சம்பளம் கிடைக்கிறது ஆனால் இந்தியாவில் ஏழு முதல் எட்டு மணி நேரம் என்பது விடுவிக்க ஆட்கள் வரும் வரை மேலும் நீள்கிறது அது சில நேரங்களில் முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட இருப்பதாக செவிலியர்கள் வருதுகின்றனர் இந்த கூடுதல் வேலை நேரத்துக்கு இங்கு விடுப்போ சம்பளமோ கிடைப்பதில்லை கொடுக்கப்பட வேண்டும் எனும் சட்டம் சம்பிரதாயமாக இருக்கிறது பலன் தருவதில்லை ஏழு நாட்கள் இரவு பணி செய்தால் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கப்படுகிறது வெளிநாடுகளில் இங்கு இண்டிவிஜுவல் நர்சிங் கிளினிக்குகள் எனும் கட்டமைப்பு செவிலியர்களால் உருவாக்கப்பட்டு தனியார் தொழிலாக செவிலியர்கள் தாங்களே செவிலிய சேவை செய்ய அனுமதி இருக்கிறது நீண்ட நாள் படுக்கை தாய்செய் நலன் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவர்கள் போன்றோருக்கு அரசு அனுமதியுடன் செவிலிய சேவை செய்யலாம் இது போன்ற கட்டமைப்பு இங்கே இல்லாததால் போலி செவிலியர் சேவைதான் கிடைக்கும் உண்மையான செவிலியர் பலர் குடும்பச் சூழலால் பணியற்றவர்களாக முடங்கும் நிலை இருக்கிறது மகப்பேறு விடுப்பு ஊதியம் கூட கிடைக்காமல் உழைத்து ஓய்ந்தவர்களுக்கு இந்த ஆட்சியாவது நல்லது ஏதாவது நடக்க வேண்டும் என்று எல்லா செவிலியர்களும் எதிர்பார்க்கின்றனர் போலி செவிலியக் கல்லூரிகள் நடத்தும் தனியார் மருத்துவ முதலாளிகள் போலி செவிலியர்கள் இவற்றை வளர்த்தது மருத்துவர்கள் சிலர் என்றும் அவர்களிடம் போய் எப்படி எங்களுக்கான நீதியை கேட்பது என்றும் செவிலியர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர் கரோனா காலத்தில் வேலை செய்வது கடமை எனினும் முறையான ஊதியமும் ஆதரவும் இல்லாமல் இந்திய செவிலியத்துறை செய்தது தியாகம் என்றால் அது மிகையல்ல செவிலியம் என்பது சேவைத்துறை மட்டுமல்ல கடந்த தலைமுறை பெண்களை சொந்த காலில் நிற்கச் செய்த சுயமரியாதை தொழிலும் ஆகும் செவிலியத் துறையின் கண்ணியம் காக்கப்பட அதன் அறிவியல் நுட்பங்கள் ஆராய்ச்சிகள் வலுப்பெற இந்தியாவில் செவிலியர்கள் சேவை இன்னும் சிறப்படைய நோயாளிகள் காக்கப்பட இத்துறையை தனித்துறையாக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் செவிலியர்களுக்கான துறை இருக் இருந்திருக்குமேயானால் அவர்கள் போராட்டக்களம் தேடி வர வேண்டியது இருந்திருக்காது துறை ரீதியாக அவர்கள் நலன் மேம்பட்டிருக்கவும் பாதுகாக்கப்படவும் செய்திருக்கலாம் உயிர்காக்கும் தேவதைகளின் தேவைக்கு அரசு செவிசாய்க்கும் என நம்புகிறேன் என்று கூறப்பட்டுள்ளது இந்த கட்டுரையில் இதை போன்ற மிக முக்கியமான நர்சிங் சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் வேலைவாய்ப்பு செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து வளர்ப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பா நன்றி வணக்கம்